எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி ஃப்ரம் கார்டனிங் டைரி. திரும்பவும் இன்னொரு ரோஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எவ்ரிபடி இஸ் வெல் டியூரிங் திஸ் கொரோனா பீரியட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோஸ் ப்ராப்ளம் பற்றி தான், விச் இஸ் கால்ட் க்ரௌன் கால். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரோஸஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ரோஸ் வளர்க்குறது பற்றி, ரோஸ் சம்மர் கேர் கைடன்ஸ் டிப்ஸ், ரோஸ் ஸ்பாட் பண்ணுறது, பெஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரோஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது வீடியோஸ் நான் போடுறப்ப உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இன்றைக்குள்ள டாபிக் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரோஸோட ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, க்ரௌன் கால் அப்படின்னு, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அது என்னது, என்னோட ஒரு ரோஸுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போது. ஸோ அதனால் ஐ தாட் ஐ ஷூட் இட். ஏன்னா ரியலாக காமிக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோ போட்டு சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை போய் பார்த்துட்டு அதை நான் எப்படி அதை கிளியர் பண்ணி விடுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் க்ரௌன் கால் டிசீஸ். இது வந்து ஒரு உட்டி சப்ஸ்டன்ஸ், ஒரு ஸ்வெல்லிங்னு சொல்லலாம். ரோஸ் ஸ்டெமில் யூஸ்வலாக கீழ்ப்பாகத்தில் தான் இருக்கும், அது கிரவுண்ட்லேருந்து வர ஏரியாவில், இல்லாட்டி அது பட் யூனியன் சைடில், இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள ஸ்டெம் பக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப உயரத்தில் இருக்காது. ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த 3-4 இயர்ஸில் ஒரு 2-3 ரோஸஸில் மட்டும்தான். இந்த ரோஸும் சேர்த்து தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாயில் பாண்ட் டிசீஸ், அந்த சாயில் மிக்சர்லேருந்து வர்றது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இதில் மட்டும் இருக்கேன், வேறு ரோசஸில் வரல அப்படின்னு. அந்த பாக்டீரியா வந்து சாயிலில் லிவ் ஆகுமா, ஆனால் அது ஏதோ ஒரு கண்டிஷனால் அது ட்ரிகர் ஆகி அது இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிரும். அந்த செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகி இது ஆகும்போது ஸோ இட் க்ரியேட்ஸ் லைக் திஸ் இந்த பிளான்ட். அப்போது அது வந்துச்சு அப்படின்னா அந்த மொத்த பிளான்ட்டையும் அந்த சாயிலையுமே டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. நான் வந்து அதை க்ளீன் பண்ணி இந்த பிளான்ட்டை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த வருஷம் ஒரு பிளான்ட்டுக்கு இருந்துச்சு. இது இன்னொரு புது ரோஸ், ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது நான் பாட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்கள் ரோஸ் பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் வரி, நம்ம அதை க்ளீன் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்காக மொத்த பிளான்ட்டையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இதை நம்ம விட்டுட்டோம், கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பெருசாகும், டார்க் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஆகி பிளாக் கலரில் ஆகி கடைசியில் பிளான்ட் டை ஆயிரும். ஏன்னா இது க்ரோ ஆகும்போது பிளான்ட்டுக்கு உள்ள நியூட்ரியன்ஸ் போக அலோவ் பண்ணாது, இது வந்து பிளாக் பண்ணிடும். அப்படின்னா பிளான்ட் அப்புறமா கடைசியாக அதுக்கு எதுவுமே அப்சர்வ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பிளான்ட் வில் டை. ஸோ இது வந்து இதுதான் அந்த மினியேச்சர் ரோஸ். ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புது நிறைய மொட்டு இருக்குது, நான் டெட் ஹெட் பண்ணி விட்ருக்கேன், கொஞ்சம் பூ இருக்குது. ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் அந்த இது வந்து எப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகும். நான் வந்து இந்த பிளான்ட் வந்து லீவ்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணுவோம், கீழே ரொம்ப கவனிக்கிறது இல்லை. ஸோ அன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் சுற்றி உருட்டி இது பண்ணும்போது டேர்ன் பண்ணியெல்லாம் பார்க்கும்போது நான் இது கண்டுபிடிச்சேன், இது பேக் சைடாக இருந்துச்சுது. ஸோ ப்ரெஸ் பண்ணால் ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பயப்பட ஒன்றும் இல்லை, நம்ம இது ஒரு க்ளீன் டூல், சிசரோ ஷார்ப் நைஃபோ அப்படி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கட் பண்ணி விடணும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ் எதுனாலும் சரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் அதை வந்து டெட்டால்லையோ இல்லை உங்களுக்கு ரப்பிங் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அதை வச்சியோ ஒன்று க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இது வேறு ஏதாவது நம்ம இது கட் பண்ணி திரும்ப பிளான்ட்டுக்கு வேறு பாதிப்பு வந்து திரும்பவும் இது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு பிளேட் வச்சு தான் கட் பண்ண போகிறேன், ஒரு புது ஷார்ப் பிளேட். நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன கத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரூனிங் டூல் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மெதுவாக கட் பண்ணுங்கள், ஒற்றடிக்கு கட் பண்ண முடியாது. அப்படி முடியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அந்த மெயின் ஸ்டெம்மில் பாதிப்பு வராத அளவு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் உங்கள் பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். இது நான் கட் பண்ணி எடுத்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மோட ஒட்டி தான் இருக்கும், ஆக்சுவலி அட்டாச் ஆகி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக அந்த ஸ்டெம்மை நான் கட் பண்ணாமல் மேலேருந்து செதுக்கி 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 அப்படி எடுத்துருக்குறேன்.
ஸோ அது செதுக்கி எடுத்த இதை வேஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஸோ ஆனால் அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மொத்தமாக எனக்கு ஒரே டைம் கட் பண்ணி எடுக்க முடியலை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செதுக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடியோ ஃபங்கிசைடோ வச்சு விட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மல் வாட்டரிங் எல்லாம் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணால் போதும், இவ்வளோதான். ஓகேவா? கட் பண்ண சிஸ்ஸரோ எது வச்சு நீங்கள் கட் பண்ணிங்களோ அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். டெட்டால் வச்சியோ, மவுத் வாஷ் இருந்தனா அது வச்சியோ, இல்லைனா ரப்பிங் ஆல்கஹால் வச்சியோ நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம திரும்ப அதை ரியூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போது பிளான்ஸுக்கு திரும்ப பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ அவ்வளவு தான். ஸோ இனி நான் இதை எடுத்து வச்சு அந்த ஸ்டாண்டில் செட் பண்ணி எப்போது மாதிரி ஐ கண்டினியூ டு டேக் கேர். ஸோ இதோட ப்ராக்ரெஸ் நான் இனி 1 மந்த்க்கு அப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு புது டிசீஸ் பற்றி படிச்சிருக்கீங்க, க்ரௌன் கால் என்னன்னு எல்லாருக்கும் இனி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரோஸ் ரிலேட்டட் வீடியோ, டிசீஸ் ஆர் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆர் மெனியூரிங் ஏதாவது ஒன்றில் ஐல் மீட் யூ. டில் தென் டேக் கேர் எவ்ரிபடி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. பி சேஃப், ஹாப்பி கார்டனிங். அண்டில் நெக்ஸ்ட் டைம், பாய் பாய்.